இப்ப சொல்லுங்க தம்பி, நாம
இல்லம்மா. சரி சரி, பாக்கி நெல்லாம் அப்புறம் குத்திக்கலாம், நீங்க எல்லாம் போயிட்டு வாங்க. நல்லதுமா, நீ வாடா. ஏண்டா எச்சில துப்புனது முத்தையன் தானே? ஆமா. நீ சும்மா விட்டுருக்க மாட்டியே? ஏன் விடணும்? வந்த ஆத்திரத்தை நாலு வச்சுட்டு தான் வந்தேன். ஏண்டா, அவங்க யாரும் உனக்கு என்ன கெடுதல் செஞ்சாலும் நீ பொறுமையத்தான் கடைபிடிக்கணும்னு நான் உனக்கு எத்தனை தடவை புத்திபத்தி சொல்லியிருக்கேன். பெரிய பொறுமை. நீ பொறுமையை கடைபிடிச்சுதான் பூமியில இருந்து புருஷ வரைக்கும் எல்லாத்தையும் பறி கொடுத்துட்டு இந்த குடிசையில வந்து சன்னியாசி வாழ்க்கை நடத்திக்கிட்டு இருக்க. குமரா, நான் பறி கொடுத்துட்டு வரலடா, விட்டு கொடுத்துட்டு வந்திருக்கேன். நாம காற்ற பொறுமையின் பெருமை உனக்கு இப்ப தெரியாதா? இப்ப எப்படி தெரியும்? அந்த டிங் டிங் ராமாவளி எல்லாத்தையும் சுத்தி வளைச்சு எழுதி வாங்கிக்கிட்டு உங்களவா நடுத்தவள நிறுத்த போற, அப்பதான் உனக்கு தெரியும். அதுதானடா நான் ஒவ்வொரு வினாடியும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். அப்படி நடுத்தவில நிக்கிற அந்த நேரத்துலயாவது என் ஞாபகம் வந்து இந்த குடிசைக்கு வரமாட்டாரான்னு நான் ஏங்கிக்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் Come on.
பலாபிஷேகத்தை முடிச்சு உங்க கையால கட்டி கொடுத்த மாதிரி அந்த முருகன் கழுத்துல போடுறப்போ உங்க ஞாபகம் வந்துடுச்சு. அவன் கால ரெண்டையும் கட்டி பிடிச்ச முருகா, உனக்கு பூமால கட்டி போடுறதையே பெரிய தவமா நினைக்கிற அந்த புண்ணியவதி அன்னபூரணிய, அவங்க புருஷன்ட்ட இருந்து பல வருஷமா பிரிச்சு வச்சுட்டியே, சீக்கிரமா அந்த தம்பதிகளை ஒண்ணு சேர்த்துறப்பான்னு கெஞ்சி கண்ணியை விடிச்சேன். உடனே பாருங்க, நானும் பக்கத்திலிருந்து படபடபடன்னு கபடி அடிச்சது. அவன் அருளால உங்க புருஷன் உங்களை தேடி வர போறாரு, நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழத்தான் போறீங்கம்மா. குருக்கலையா, அப்பா வராரோ இல்லையோ, ஆனா நீங்க பக்கத்து வீட்டுல குடியிருந்துகிட்டு அப்பா வரப்போறாரு வரப்போறாருன்னு சொல்றீங்களே, அந்த ஒரு வார்த்தை அப்பா வரத காட்டிலும் அம்மாவுக்கு அதிக தெம்ப கொடுக்குறதுக்கு. சொல்லு, நேத்திக வார்த்தைகளை தனியா குடிச்சிட்டு இருந்தான்.
கட்டுக்குள்ளேற உடம்ப பார்த்த உடனே மனசு பறி கொடுத்து சடார்னு பாஞ்சு பட்டால கையை பிடிச்சு இழுத்துட்டேன். அவ குய்யோ முறை சத்தம் போட்டா. இந்த முகரக்கட்டையை பார்த்து குய்யோ முறையும் சத்தம் போடாம அண்ணக்கனே உன்னை தேடுதேன்னு உருக்கமா பாடிப்படா. அறையாம உன்னை விட்டாரடா அறிவு கட்ட முன்ட்டா மேல சொல்ல சொல்ற கேளுங்க. அந்த சத்தத்தை கேட்டு பக்கத்து பணம் வரல பணகாசி வீட்டு இருந்த புருஷன் பரமசிவம் அருவாளோட கிழக்கு துச்சான். நான் பார்த்து பயந்து ஓட அவன் துரத்திக்கிட்டு ஓட ரெண்டு பேரும் ஓடிக்கிட்டே இருந்தோம். முடிவு அக்கம் பக்கத்துல உள்ளவங்களை கருத்து நிறுத்தி எங்களை பிரிச்சு இந்த விவகாரத்தாலே பஞ்சாயத்து தீர்த்துங்கன்னு சொல்லிட்டாங்க. அண்டை வந்திருக்கிறேன்னு நாளைய பஞ்சாயத்துல நான் எப்படி போய் சாட்சி சொல்லுவேன் நீ நினைக்கிற? வேற ஒண்ணுமே வேண்டானே அந்த ஆத்தங்கிற பக்கமே நான் போகல நீங்க சொல்லிட்டா போறோம் நான் தப்பிக்கிறேன். அப்படி நான் சொல்லிட்டேன்னா நானே அந்த ஆத்தங்கிற பக்கம் வரலன்னு முடிவு எடுத்துருவாங்கடா. எப்படி உன்னை காப்பாத்தணும் எப்படி போய் சாட்சி சொல்லணும்னு எனக்கு தெரியும். பொம்பளை விஷயத்துல போய் சாட்சி சொல்றதுக்கு எந்த சம்பளம் உனக்கு தெரியுமா? ஐநூறு ஐநூறு அலராது. அடுத்த கேஸ்ல இந்த பணம் உனக்கு சாதாரணமா தெரியும். Wala!
பார்த்தப்போ நீ தண்ணீர் மூழ்கி அவஸ்தப்படுற மாதிரி தெரிஞ்சது, அதான் காப்பாத்த வந்தேன். ஐயே என்ன ஆலியானி, ஏரியில கரையோரமா குந்தி குளிச்சுக்கிட்டு இருக்கேன், என்னமோ பொட்ட பிராந்து கோழி குஞ்ச லாவிக்கிட்டு போற மாதிரி அப்படியே கைய கொடுத்து அலாக்கா தூக்குறிய. இந்த அக்கிரமத்தை போய் நான் எந்த ஐயனா இருக்கிட்டே சொல்லுவேன். அம்மா தாயே தப்பா நினைக்காதம்மா, இந்த ஏரியில நிறைய பாறைங்க இருக்கு, விஷயம் தெரியாத பல பேரு பாறை கிடக்குற காலை விட்டுட்டு அம்போன்னு அங்க போய் சேர்ந்திருக்காங்க. அந்த மாதிரி கடந்து அவஸ்தப்பட புரியன் காப்பாத்த வந்தா சரிதா. யோ புரிஞ்சு போச்சிய? என்ன புரிஞ்சு போச்சு? நீ அந்த கூட்டத்தை சேர்ந்த ஆளுதான். எந்த கூட்டத்தை? அதான் ஊர்ல எந்த பொம்பளைக்கு எப்ப ஆபத்து வரும், காப்பாத்துற சாக்குல எவ்வளவு நாளை கட்டி புடிச்சுட்டு இருக்கலாம்னு ஆத்தங்கர குளத்தங்கரைய சுத்தி மோப்ப முடிச்சுக்கிட்டு வரதே ஒரு கூட்டம், அந்த கூட்டத்தை சேர்ந்த ஆளுதாயா? ரொம்ப நல்லா தான் பேசுற. ஆமா நீ என்ன ஊரு புதுசா? புதுசா? நான் பிறந்த ஊரேதாயா. அப்ப வளர்ந்த ஊர் வேற போல் இருக்கு. ஆமா நான் வளர்ந்த ஊர்ல இருந்து இன்னைக்குதான் வந்தேன். அதான அதனாலதான் என்ன பாத்து இப்படி இருக்கேன் கேட்டேன். ஆமா நீ யார் வீட்டு பொண்ணு? ஏரிக்கரையை சுத்தி வர்றது பத்தாருன்னு எங்க ஊட்டிய சுத்தி சுத்தி வரலாங்கிற நப்பாசையா? இந்த பாரு உன் வீட்டை நான் சுத்தி சுத்தி வர்றது இருக்கட்டும், ஒரு வாட்டி உன்னை சுத்தி பாக்குறியா? எனக்கு அதை சுத்தி பாரு. கண்ணு கேட்ட தூரம் வரைக்கும் ஜன நடமாட்டம் ஏதாவது தெரியுதா? ஒரு காற்று கொஞ்சம் கூட காணுமே. எவ்வளவு நீ நினைக்கிற மாதிரி நான் தப்பா நடக்கிறனா இருந்தா ஆள் நடமாட்டமே இல்லாத இந்த இடத்துல இவ்வளவு நேரம் உன்னை பேச விட்டா வெடிக்க பாத்துக்கிட்டு இருப்பேன். இதுல இருந்து என் குணத்தை புரிஞ்சுக்க, இல்ல ஊர்ல நாலு பேரு என்ன பத்தி விசாரிச்சு தெரிஞ்சுக்க. எப்படி மாறிட்டாரு பாத்தியா?
அந்த காலத்துல பயவரப்புல என்ன பார்த்தாலே ஒதுங்கி உறங்கட்டுற பண்ணையாரு இன்னைக்கு அந்த அம்மா நிழலை விட்டு விலகாம இருக்கிறாரு. மனசால மனசா என்னன்னு சொல்றது? என் தினம் கட்டதும் பின்னாலே அந்த தன் தினம் கட்டதும் பின்னாலே வாரத்துக்கு இதுவா நேரம்? அந்த காலத்தை பார்த்து இந்த காலத்து பண்ணையாருக்கு எவ்வளவு பொருத்தமா இருக்கு. நாளைக்கு காலையில நம்ம பண்ணையில வேலை செய்யற முக்கியமான ஆட்கள் அடிச்சுட்டு வயலுக்கு வந்து சேருங்க. மத்தத நான் பாத்துக்கிறேன். கொஞ்சம் இறங்கிறீங்க போங்க. என்னம்மா என்ன சொல்ல வந்தேன்? யாரையோ வச்சு எப்படியோ நட்டிட்டு போறாங்க. நீ ஏண்டா அதுல தலையிடுற? அம்மா வெளியூர்ல இருந்து ஆட்கள் வரவழிச்சா என்னென்ன விவகாரம் தலையெடுக்க தெரியுமா? இதுல இருக்கிற விவரம் தெரியாம அந்த அம்மா விளையாடிட்டு இருக்காங்க. அதனால வேதனைப்பட போறது பண்ணையார். அது உனக்கு சம்மதமா நான் சொல்ல நான் ஒதுங்கிறேன். அப்படி ஒரேடியா ஒதுங்கிட்டா எப்படி? என்ன என்ன என்னதான் பண்ண சொல்ற தம்பி? நீ ஆட்கள் படுற யார எடுத்து யார் கையில இருக்குது? பண்ணையார் வெட்டு போட்டு சாகுற மாதிரி அதிகாலையில கனவு கண்ட? ஐயோ குமரா, காலையில கனவு கண்ட பழிக்கும்னு சொல்லுவாங்களே, நீ போய் அவருக்கு எந்த ஆபத்தும் இல்லாம பாத்துக்கிட. கவலைப்படாம நான் பாத்துக்கிறேன். எனக்கு பயமா இருக்கு. என்ன சொல்லி உங்களை இங்க வரவழைச்சாங்க?
அதாவதுங்க பெரிய பண்ணையில நடவுக்கு ஆள் பத்தல, நீங்க கேக்குற கூலியை நாங்க தர்றோம், வந்து நட்டுட்டு போங்கன்னு சொன்னாங்க. அவ்வளவு பொய். பொய்யா? ஆமா ஐயா, உழவு சமயத்துல ஊழல்லாம் கொடுத்ததை விட பெரிய பண்ணையில ஒத்த ரூபா கம்மியா கொடுத்தாங்க. அத நடவு சமயத்துல சேர்த்து கொடுத்துருங்க, நட்டுறோம்னு இவங்க சொன்னாங்க. ஒத்து ரூபாய் கொடுக்க மனசு இல்லாம உள்ளூர் விவசாயிகளை பட்டினி போட்டு பணி அழைக்கணுங்கிறதுக்காக உங்களை பொய்யும் புளிகையும் சொல்லி வர வச்சிருக்காங்க. இது நியாயமா? நியாயம் இல்லைங்க. அப்படி வாங்க. அத்தோட கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஏன் தயங்குறீங்க, நிக்கிறீங்க, இறங்குங்க, நடுங்கன்னு அதிகாரம் பண்ணி நாங்களே ஒரு அம்மா. அந்த அம்மாளுக்கும் இந்த வயலுக்கும் என்ன சம்பந்தம்? உங்களை இறங்கி நட சொல்றதுக்கு இவங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? பெரிய பண்ணைக்கும் இந்த அம்மாளுக்கும் எந்த வகையில உறவு? இந்த மூணு கேள்விகளை ஏதாவது ஒரு கேள்விக்கு இவங்க பதில் சொல்லட்டும், அப்புறம் தாராளமா இறங்கி நடுங்க. இப்பவே கேட்டுறங்க. கேளுங்க. அம்மா, உங்களுக்கு இந்த வயலுக்கு என்ன சம்பந்தம்? எங்களை இறங்கி நட சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன ரைட் இருக்கு? இந்த பெரிய பண்ணைக்கு உங்களுக்கு எந்த வகையில உறவு? முடிவா நீங்க யாரு? வெளியூர்ல இருந்து பழைக்க வந்த வெட்டி பசங்க என்னையா கேள்வி கேக்குறீங்க? ஆமா ஆமா ஆமா, உங்க ரோக்கினைக்கு நீங்க போய் இந்த பயிலோ கூட பேசலாமா? உங்க பிரதாபத்தை நான் சொல்றேன். சொல்லிடு. இங்க பாருங்க, அம்மாவை பத்தி சொல்றேன், தெரிஞ்சுங்க. எங்க பண்ணையாரோட கட்ட பண்டாட்டியையும் பெத்த பிள்ளையையும் சோத்துக்கு திண்டாடி நடுத்தருல நிக்க வச்சு இந்த ஊரையே ஆட்டி படைக்கிற எங்க பெரிய பண்ணையாரின் பப்பாட்டி இந்த சுத்தி
தானே நடந்துச்சு. ஆமாங்க, வெறும் பேச்சுவார்த்தையோட முடிஞ்சு போயிடுச்சுல்ல. ஆமாங்க, கை கலப்பு சலசலப்பு ஒண்ணு இல்லையே, அதெல்லாம் இப்பதான் எனக்கு கலகலப்பு. அந்த செங்கமலம் எங்க குடும்பத்துக்கு தான் இடைஞ்சலா இருக்கா, அதுக்காக நான் அவளை இருக்கிறேன்.
உனக்கு என்ன இளைஞ செஞ்சா அன்னைக்கு வயக்காட்டுல வரிஞ்சு கட்டிக்கிட்டு அவளை இந்த விரட்டு விரட்டின? இதுவும் நல்லா இருக்குல்ல, நமக்கு வேறவங்களுக்கு விரோதி, நமக்கு விரோதி தானுங்களா? உனக்கு வேண்டியவங்களா? எப்படி என்ன அப்படி கேட்டுட்டீங்க? நீங்க எனக்கு வேண்டாதுங்களா? பல பேருக்கு வேண்டப்பட்டவனா தான் ஆசைப்படுறேன். ஐயோ, உங்க அப்பன் தேவலாம் போல இருக்க. என்ன சொல்ற நீ? அவராவது ரெண்டோட நிறுத்திக்கிட்டாரு, நீங்க ஏகப்பட்டதை கேட்டீங்க போல. என்ன நீ எக்குத்தப்பா பேசுற? நான் எல்லாருக்கும் நல்லவனா இருக்கணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்ல வந்தேன். ஆமா, உனக்கு நான் வேண்டப்பட்டவன் சொன்னிய, எப்படி? நாலு பேர் போய் வர ரோட்ல இதெல்லாம் பேசினா எப்படிங்க? எங்கயாவது ஆறாமரை உட்கார்ந்து விவாரமா பேசணும். விவாரமா சாகசமா பேசுவோம். இப்ப எனக்கு வேலை இருக்கு, நான் வரேன். ஐயோ, இதெல்லாம் நீட்டிட்டு போகப்படாதுங்க, உடனே பேசுங்க. பேசுவோம். எப்ப? எப்ப? சாயங்காலம். சாயங்காலம். எந்த இடத்துல? எந்த இடத்துல? வடக்காலம் ஒரு சவுக்கு தோப்பு இருக்கேன். நல்ல இடம் தான். அங்க வந்துடுறீங்களா? வந்துறேன். கரும்பு சாப்பிடுறீங்களா? எத்த பண்ணி கடிச்சு வச்சிருக்கேன், எப்படி சாப்பிடுறது? இந்த பக்கம் சாப்பிடுறது. சரி. சரி. ஆமாமா, நான் ஒரு பொண்ண ரொம்ப நாளா விரும்புறேன், அதே பொண்ணத்தான் குமரன் விரும்புறாங்கிறது எனக்கு தெரியாது.
தற்செயலா அந்த பொண்ணை சந்திச்ச. சந்திச்சு என்னமா இப்படியே போயிட்டு இருந்தா எப்படி, கிராமமாச்சே பட்டணமா இருந்தா கூட பரவாயில்ல, குழந்தை பிறந்தப்புறம் கூட கல்யாணத்தை வச்சுக்கலாம், இல்ல கல்யாணம் பண்ணிக்காமிய எப்படி எப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நான் யாரும் ஒண்ணும் பேச மாட்டாங்க, ஆனா கிராமத்துல நாலு பேர் நான் விதமா பேசுவாங்க. அதனால எப்ப நம்ம கல்யாணத்தை வச்சுக்கலாம்னு சாதாரணமா கொஞ்சம் கூட பண்பாடு குறையாம தான் கேட்ட. அதுக்கு அந்த பொண்ணு எடுத்த எடுப்புலயே மானம் கெட்ட மகனுக்கு ஒரு கல்யாணம் கேடான்னு கேட்டாமா? உனக்கு அதிர்ச்சியா இருக்குல்ல, ஆத்திர வருதுல, எனக்கு எப்படி இருக்கும்? நான் கூட வந்த ஆத்திரத்துல என்ன செய்யணும்னு தெரியாம கைய ஓங்கிட்டேன். இடையில இந்த குமரன் பைய பூந்தான். குமரனை விடு, இந்த மானம் கெட்டவன் சொன்னாலே அவன் யார்? அதாமா இந்த பொய்சாட்சி சொல்வானே பூதலிங்க, அவனோட மகன். பூதலிங்கத்துக்கு மக இருக்கா? இருக்காமா, அன்னைக்கு வயல்வெளியில கிண்டாரம் கொட்டி உங்களையே கிண்டல் பண்ணாலே அவதாமா? ஓஹோ, இது அவளா பேசலடா, அவன் சொல்லி கொடுத்து அவன் பேசிருக்கா. கரெக்ட்மா. இந்த வேணா, நீ அவளை கல்யாணம் பண்ணிக்கிறியா? என்னமா ரத்த காயம் பட்ட பிறகு கூட அந்த பொண்ணை நான் அவனுக்கு விட்டு கொடுத்தனா உனக்கு தானே கேவலம். அதுக்கு நான் இடம் கொடுத்துருவேனா? அவளை உனக்கே கல்யாணம் பண்ணி இந்த வீட்டுல வச்சு அவன் திமரை நான் கொடுக்கறேன். அம்மா, இந்த காரியத்தை மாத்திரம் நீ செஞ்சிட்டீங்கன்னா அவளோட திமிர் மட்டும் இல்லம்மா, அந்த குமரம் பயிரோட திமிரும் தானா ஒடுங்க. ஒடுக்கி காட்டுறேன். கார்வார், பூதலிங்க எங்க இருந்தாலும் கையோட கூட்டிட்டு வா. சரிங்க. இந்த வேடா.
போகுது. இந்த விஷயத்த உன் புருஷன் கிட்ட சொல்லி எனக்கு தகவல் அனுப்பு. நான் முகூர்த்தத்துக்கு நாளை பார்க்கமா வரட்டுமா? வாங்கம்மா. அம்மா கூப்பிட்டு விட்டதா கார்வார் சொன்னாரு. பாதம் பூமியிலே படல ஓடி வந்துட்டேன். அடியா குத்தா கொலையா ஊமகாயமா எந்த கோர்ட்டுக்கு போனோம் எத்தனை போய் சொல்லணும்? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். இன்னைக்கு உன் வாயிலிருந்து உண்மையை வரவழைக்கணும். அது ரொம்ப சிரமமாச்சுங்களே. இது அம்மாவுக்காக முயற்சி செய்யறேன். நான் என்னமா செய்யணும் சொல்றேன். ஏயா, நம்ம பண்ணைய பத்தி உன்னுடைய அபிப்பிராயம் என்ன? இதையா சிரிக்கிற? என்னங்க கை புண்ணுக்கு கண்ணாடியா? இந்த வட்டாரத்திலேயே நம்ம பண்ணதானே பெரிய பண்ணை. இதுல என்ன உங்களுக்கு சந்தேகம்? இரியா, நம்ம பண்ணையாருக்கு அப்புறம் இந்த பண்ணைக்கு யாரு வாரிசா வர முடியும்? கிண்டலா, நீங்க இருக்கிறப்ப நம்ம தம்பி முத்தையாவை தவிர வேற எந்த கழுத இங்க வாரிசா வர முடியும்? அவனை கட்டிக்க போற அந்த பொண்ணு எவ்வளவு பெரிய அதிர்ஷ்டசாலியா இருப்பா. அதிர்ஷ்டசாலியா? குபேரிமா, குபேரி. அந்த அதிர்ஷ்டசாலி எங்க பிறந்திருக்கிறாளோ எங்க வளர்ந்துகிட்டு இருக்கிறாளோ தெரியலையம்மா. வேற எங்கேயும் இல்ல, உன் வீட்டுலதான் பிறந்திருக்கா. அதே கரும்புள்ளி செம்புள்ளிய நான் குத்திக்கிட்டு கழுத மேல ஊர்வலம் வரப்போறேன். அப்புறம் என்னத்துக்கு கழுத? ஓ முதலே உட்காந்து ஊர்வலம் வந்துருவையா?
தனியா இப்ப இந்த முத்தைய பையன் நான் பார்க்க பிறந்தவன் ஏன் இப்படி கல்யாணத்துக்கு இருந்து அலையறான் என்ன எடுத்துக்கிய இன்னும் எனக்கு கல்யாணம் ஆகல அதுக்காக போற வர பொண்ணுகளையும் ஆண்களையும் கைய பிடிச்சி எடுத்துக்கிட்டு இருக்கேன் வாய் மூடு அட யாரா இருந்தா என்ன யோக்கியமா இருக்கணும்னு இங்க பாருங்க அந்த முத்தையனதான் கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற நிலைமை எனக்கு வந்தா நான் கட்டாயமா தற்கொலை பண்ணிப்பேன் அடியா அத்தை நீ என்ன இந்த முடிவுக்கு வந்துட்ட தம்பி முதல்ல நீ அவனாமுக்கு அப்புறம் இப்ப வெங்கடாப்பா கழுதை கேட்டா குட்டிச்சவரு முத்தைய கேட்டா கல்மண்டபம் வர போல பாரு முத்தைய கொஞ்சம் வாய்ப்பு நம்ம ரெண்டு பேருக்கு தீராத பகை இருக்குங்கிறது இந்த உலகத்துக்கே தெரிஞ்ச விஷயம் இருந்தாலும் ஒரு நாள் இல்லாம உங்ககிட்ட நானே வலுவில் பேச வந்திருக்கேன் நமக்குள்ள இருக்கிற பகையினால நாம ரெண்டு பேரும் அடிச்சுக்கலாம் அதனால யாராவது ஒருத்தர் சாகலாம் ஆனா அதுக்காக நமக்கு நடுவில் ஒரு அவல பொண்ணு மாட்டிக்கிட்டு அவசப்பட வேண்டாம் இல்லையா நீ சிவகாமியை பத்தி தான் பேச வந்திருக்கேங்கிறது எனக்கு நல்லா தெரியும் எனக்கு அவளுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதா அவங்க அப்பாவும் எங்க அம்மாவும் தீர்மானம் பண்ணிருக்காங்க ஏன் எங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதா அவங்க அம்மாவும் எங்க அம்மாவும் முடிவு பண்ணிருக்காங்களே அத பத்தி எனக்கு அவளே கொஞ்சம் நிலப்பா இப்படி பொறுப்பு எல்லாம் பொறுப்புனா இப்படி என்ன செய்யணுங்கிற முத்தையா பெரியவங்களா ஏற்படுத்திட்டு இருக்கிற இந்த சிக்கலை பெரியவங்களால தீர்த்து வைக்கவே முடியாது அதனால நாம ரெண்டு பேரும் தான் முடிவுக்கு வரணும் எப்படி கூவாசலையா போட்டு பார்த்து முடிவு பண்ணலாம் அவ்வளவு சுலபத்துல சிவகாமியை நீ கொண்டு போறதுக்கோ இல்ல நான் தட்டிட்டு போறதுக்கோ இங்க வரல எந்த கம்பு சண்டையில இந்த வட்டாரத்திலேயே உன்னை அடிச்சுக்கிறதுக்கு ஆளில் என் பேர் வாங்கிருக்கியோ அதே கம்பு சண்டையை நாம ரெண்டு பேரும் போடுவோம் போடுவோம் சும்மா இல்லப்பா மத்தியில் ஒரு மாலையை வைப்போம் அந்த மாலையை நான் எடுத்தா சிவகாமி எனக்கு சொந்தம் நீ எடுத்த அப்போ நான் ஜெயிச்சிட்டா நீ சிவகாமியை அடியோடு மறந்துடுறேன்னு சொல்றேன் அதே நிபந்தனை அவ்விடத்துக்கு உண்டுன்னு சொல்றேன் ரெடி
இந்த நடுராத்திரியில இப்படி வீட்டை விட்டு வெளியே வரலாமா? அம்மா, அது தப்புன்னு எனக்கு தெரியும். வேற வழியே இல்ல. எங்க அப்பா என்ன அறைக்குள்ள போட்டு பூட்டி வச்சிருச்சு. பொழுது விடிஞ்சா அந்த முத்தை எனக்கு என்ன பலியாக்கிடும். அவன் கையால தாலி கட்டிக்கிறத விட பொங்க கண்ணதுல தூக்கு மாட்டிக்கிறதே மேலன்னு புறப்பட்டு வந்துட்டேன். அம்மா, இந்த ஜென்மத்துல இவருதான் எனக்கு புருஷன். நீங்க தான் மாமியா. நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன முடிவெடுத்தாலும் நான் ஏத்துக்க தயாரா இருக்கேன். ஆனா திரும்பி எங்க வீட்டுக்கு மட்டும் அனுப்பிச்சிடாதீங்கம்மா. அவசியமே இல்ல சிவகாமி, நீ இங்கே இரு. இதனால என்ன வந்தாலும் சரி, நான் சமாளிச்சுக்கிறேன். என்னடா சொல்றேன், இந்த ராப்பொழுது அவ இங்க தங்கினா ஊர் அவார்ட் பைசு மட்டுமே. அந்த அவ பேர் அவளுக்கு வாங்கி வைக்கிறது நமக்கு நியாயமா? நம்ம ஏன் நம்பி வந்திருக்கிற இந்த பெண்ணை திருப்பி அனுப்பி தெரிஞ்சே வாழ்க்கை நாசமாக்குறது மட்டும் நமக்கு நியாயமா? சிவகாமி வந்து கதவை தட்டுனதுல இருந்து எல்லாத்தையும் பார்த்துண்டும் கேட்டுண்டும் தான் இருக்கேன். நீங்க சொல்லுங்க குருக்கடையா, இப்ப நாங்க என்ன செய்யறது? அம்மா, சிவகாமி மேல பழி சொல்லாம இருக்க ஒரே ஒரு வழிதான் இருக்கு. சொல்லுங்க. இன்னைக்கு நான் போது மாத்திர சிவகாமி நம்ம கோயில்ல தங்கி இருக்கட்டும். அந்த புனிதமான இடத்துல தங்கி இருந்தா யாரும் புழுதியை கிளப்பி விட முடியாது. போது விடிஞ்ச உடனே ஊரே சம்மதிக்கும்படியா நாமே ஒரு நல்ல முடிவு எடுப்போம். நல்ல யோசனைங்க. அப்ப சிவகாமி புறப்படமா? நான் கோயில்ல தங்கி இருக்கிறது தெரிஞ்சா எங்க அப்பா முத்து என்ன கூட்டிட்டு வந்து என்ன கடத்திட்டு போயிடும். விட்டுவேடா, காத்தவராய மாதிரி விடிய விடிய காவலுக்கு இருப்பேன். நீ வா. சரிம்மா, சரி.
வருவாருன்னு நினைக்கிறேன். வர்றாரோ இல்லையோ கூப்பிட வேண்டியது நம்ம கடமைதானுங்களே. சரி சரி, இத பாரு
அவளை நிம்மதிக்காவது நாம போய் அவளை அடிச்சு வந்துருவோம் வாங்க. நீ வேண்டாண்டா, அவரை கூப்பிடுறது கல்யாணத்துக்கு தாண்டா கழகத்துக்கு இல்லடா. பின்ன யாருத்தான் அனுப்புறது? உங்க எல்லாரும் சார்பில் அடியும் போய் கூப்பிட்டு வர்றேன். தாராளமா கூப்பிடுவாங்க, எனக்கு காட்சி இல்ல. நான் சொல்றது அப்படியே அவர்கிட்ட சொல்லிடுறீங்களா? தாராளமா சொல்லுங்க, என்ன சொல்லணும் சொல்லுங்க. தகப்பு இல்லாமே இந்த கல்யாணத்தை நடத்த நான் விரும்பல. வாயில்லாமல் நடத்த அவர் விரும்புறாங்க, அதுக்கு நான் தயாராயிருக்கேன்னு சொல்லுங்க. சிவகாமிக்கும் கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சு. நீங்க சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் தானே? ஆமா ஆமா, இங்கதான் வந்து அதை நடத்தி வைக்கணும்னு யார் சொல்லியிருப்பாங்க சொல்லுங்க பாப்போம். சொல்லட்டுமா? சொல்லுங்க. சொல்லிடுவேன். சொல்லுங்க சொல்லுங்க. அண்ண புருணி வேலை அவங்க வெறும் வார்த்தையால மட்டும் சொல்லலையா, கண்ணீரால சொல்லிவிட்டாங்க. நீங்க கல்யாணத்துக்கு வரணும், உங்க மனசுல என்ன வருத்தம் இருந்தாலும் இந்த விஷயத்துல மறந்துடணும். சொல்லுங்க. என்னங்க இது? வருத்தமாவது மண்ணாகட்டியாவது காயமே இது பொய்யடாரு சொன்னான். சொன்னா சொன்னவனும் போயிட்டாலே தானே. அதை தெரிஞ்சிருந்தோம் நமக்கு பகமைய பாராட்டி என்னங்க பிரயோஜனம்? அப்ப கல்யாணத்துக்கு வர்றீங்க? கண்டிப்பாய் இவன் கல்யாணத்துக்கு வருகிறான். இவன் இந்த பண்ணையாத்துக்கோ பேச்ச பாத்துக்கோ. காலபாடி 2000 ரூபாய் விலைன்னு சொன்னான். கேட்டேன் கல்யாணத்துல ஆரம்பிச்சு காலமாட்டுல வந்து முடிஞ்சிருக்க, யாருக்கு கல்யாணம்? செங்கி செங்கி, நம்ம குமரனுக்கும் சிவகாமிக்கும் கல்யாணமா? நான் வந்து நடத்தி வைக்கணும்னு அவங்க எல்லாம் பஞ்சாயத்து கூட்டத்துல நரம்பு திரிக்கிற மாதிரி ஒரு கேள்வியை கேட்டான். அதே மாதிரி கல்யாணம் கொடுத்தா நாக்க புடிங்கிற மாதிரி கேள்வி கேட்க மாட்டாங்கிறது என்ன நிச்சயம்? குறுக்கலையா, செங்கி சொல்றதையும் கொஞ்சம் யோசனை பண்ணணும். என்ன யோசிக்கிறது? நம்ம முத்தையனுக்கு பார்த்த போல கடத்திட்டு போய் நமக்கு போட்டியா கல்யாணம் நடத்துறாங்க. இந்த கல்யாணத்துக்கு நீங்க போனா என் கௌரவம் என்ன? அதுக்குத்தான் ஆரம்பத்திலே நான் வரமாட்டேன்னு சொன்னேன். இப்பவாவது விட்டுடுவோம். என்ன குருக்களையா அப்படி பாக்குறீங்கோ? இல்ல உண்மையோ பொருளையோ அடமான வச்சா பணத்தை கொடுத்து திருப்பிடலாம், புத்தி அடமான வச்சா எதை கொடுத்து திருப்பிடுறது? முருகன் தான் உங்களை காப்பாத்தணும். ஒரே நிமிஷம் தான் மாத்தி. அப்புறம் எவ்வளவு வந்திருப்போமா?
கிடைச்சானா பெரிய ரகளியே நடந்துடுமே. இப்ப அவன் எங்க இப்ப வந்துடுறேன்னு சொல்லிட்டு எங்கேயோ வெளியே போயிருக்காரு. நல்ல வேலையா போச்சு. சிவகாமி, என்ன நடந்தாலும் சரி, நீ இந்த கல்யாண கூட்டத்தோட நேரா அவர் வீட்டுக்கு போய் அவர் காலில் விழுந்து கும்பிட்டு வந்து அவர் ஆசீர்வாதம் பண்ணாலும் சரி பண்ணாட்டாலும் சரி, நீ அவர் காலில் விழுந்துட்டு வந்துட்டேன்னா என் மனசுல இருக்கிற பாரம் குறைஞ்சிடுமா. இப்ப போயிட்டு வந்துடுறேன். நான் போற காரியம் பலிக்கணும்னு முதல்ல நீங்க ஆசீர்வாதம் பண்ணுங்க. அம்மாடி, நல்லா இருக்கணுமா? ஐயே, நான் வண்டியில வந்து
குழந்தையை மஞ்சோடு போகிட்ட கொடுத்தேன்னு உங்க அத்தை அண்ண பொருளிகிட்ட சொல்றியாமா? மறந்துடாம சொல்றியா? எனக்கு அது போதும், எனக்கு அது போதும். இந்த வருஷம் கொடுக்கக்கூடிய முதல் மரியாதையை
உங்க மகனுக்கும் மருமகளுக்கும் கொடுத்தா நமக்கெல்லாம் கௌரவமா இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறேன்? முதல் மரியாதையில் பிள்ளைகளுக்கே கொடுத்துருக்கோம் கொடுத்துருக்கோம். ரொம்ப மகிழ்ச்சி. அப்புறம் போய் வர பார்க்கலாம். வீட்டுக்கு நெல் அனுப்புறது உண்டா? அனுப்பிக்கிட்டு தாங்க இருந்தோம். சின்னம்மா வேண்டாம் சொல்றதுல இருந்து அனுப்புறத நிறுத்திட்டோம். அட பாவிகளா, என் பையனுக்கு கல்யாணம் ஆகி போயிடுச்சு. பெரிய குடும்பம் ஆயிட்டாங்க. இந்த மாசத்துல இருந்து அங்கே அஞ்சு மூட்டை நெல் அனுப்பி வைக்க. தெரிய வேண்டாம். பஞ்சாயத்துல கண் கலங்கினாரு. மருமகளை தேடி போய் புடவை கொடுத்திருக்காரு. முதல் மரியாதையும் கொடுக்க சொல்லிட்டாரு. இப்போ மாசம் மாசம் நெல் அனுப்ப சொல்ற. பதினஞ்சு வருஷமா
ரெண்டு பேருக்கும் தொடுப்பு இருக்குங்கிறத கண்ணால பார்த்தவங்க இருக்காங்கல்ல. சொல்லுங்க, ஆடி கிருத்திகை அன்னைக்கு நீங்க மூணு பேரும் கோவிலுக்கு வர வேண்டியது. இந்த வருஷத்தினுடைய முதல் மரியாதையை குமரனும் சிவகாமியும் வாங்கிக்க வேண்டியது. எதுக்காங்க வீண் தகராறு? எல்லாரும் எதுக்கெடுத்தாலும் இப்படி போட்டு இழுன்னு இழுத்துக்கிட்டே இருக்கிறேன். எதிராளி அடிக்க அடிக்க நாம பின்னுக்கு போய்கிட்டே இருந்தோம்னா அவன் அடிச்சுக்கிட்டே இருப்பான். நாமும் எதிரி ரெண்டு அடி அடிச்சு நாலு சாத்து சாத்தினாத்தான் நாம யாருங்கிறத நம்ம யோஜனை பண்ணுவான். இனிமேல் இப்படி முதல் மரியாதை விட்டு கொடுக்கறது நம்முடைய பரம்பரை கௌரவத்தை விட்டு கொடுக்கற மாதிரி. குமரா, இந்த யோஜனை பண்ணையாருக்கே இப்பத்தானப்பா வந்திருக்கு. அதனாலதான் இந்த வருஷத்திலிருந்து முதல் மரியாதையை உங்ககிட்ட கொடுக்க சொல்லி அவரே உத்தரவு போட்டிருக்க. அப்புறம் என்னமா, உன் தெய்வமே உத்தரவு போட்டாச்சு. குமரா, முதல் மரியாதை வாங்க வர்றச்ச நெருங்கையை வீசிட்டு வந்துடப்படாது. இவங்களுக்கும் எனக்கும் எந்த தடங்களும் இல்லாம கல்யாணம் முடிஞ்சிருச்சுன்னா நான் பால்காவடி எடுக்கிறதா நினைச்சிட்டு இருக்கேன். ரொம்ப தங்கமா போச்சு குமரா. அப்ப நீயும் பால்காவடி. அப்பாவை கொண்டு வந்து அம்மா கிட்ட சேர்த்த அப்புறம் தான் நான் பால்காவடி எடுத்து முருகனுக்கு பாலாபிஷேகம் செய்ய போறேன். இப்போ கரை எடுத்து ஆடிக்கிட்டு வரப்போறேன். மலைக்குள் மாலை நடுவே முருகையா மலையாள தேவ
மரியாதையே இல்லாத கிராமத்து நம்ம கிராமம் இல்லையே தாங்கிருக்கணும்.
எனக்கு துரோகம் பண்ணல.
ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும். அப்படியே புறப்படும். ஒத்துழைப்பை கொடுத்து
இத்தனை செஞ்ச பாவத்துக்கெல்லாம் பிராய்ச்சித்தம் செஞ்சுக்கணுங்கிறதுக்காகத்தான் எங்க அம்மா உசோட விட்டுட்டு இப்போ நீ நம்புறது மட்டுமல்ல இவ்வளவு நாளா உன்ன விரோதியா நினைச்சிருக்காங்க நான் வைக்கப்படுறேன் இது முக்கியமான விஷயம் நம்ம அப்பா குழந்தை செய்யறதுக்காக விஷயம் வாங்கிட்டு சொல்லி பூதலிங்க தேவி விட்டுருக்காங்க எங்க அம்மா இந்த விஷயம் தெரிஞ்சுமா எனக்கு பாட்டுப்படாது நான் என்னதான் வளர்ச்சி வசப்பட்டு பேசினாலும் ஒரு கண்ணை ரோட் மேல தான் வச்சிருக்கேன் விஷயம் வாங்க பூதலிங்க இந்த வழியா தானே போகணும் பாப்பா நம்ம பொண்ணு கற்பனைக்கு வந்த
சொல்லு சொல்லு. முதல்ல நீங்க என்னம்மா திரு திருன்னு முழிக்கிறீங்க? உங்க பயங்கர திட்டம் முடிவடைகிற கட்டத்துல நான் வந்து முத்துக்கட்ட போடுவேன் எதிர்பார்த்திருக்க மாட்டீங்களே? நான் ஒண்ணு பயங்கர திட்டம் போடல. இன்னுமா சமாளிக்க பாக்குறீங்க? இந்த கிளாஸ்ல இந்த கிளாஸ்ல இந்த பால்ல என்ன சின்னமா
என்ன ஒரு விண்ணப்பம், இவங்க ரெண்டு பேரும் செய்யல சேர்த்து போடுறாங்க, செய்ய நாசமா போயிடும், தனித்தனியா நிறுத்திருக்கு. நீயே என் காத விடுத்த, நான்ல உன் காத்த விடணும். என்ன பண்ணிட்டு அந்த புரணி என்ன பண்ணிட்டு குறுக்கலையா, பாலாபிஷேகம் உடனே ஏற்பாடு செய்யுங்க.